Hello friends, welcome to Tasty Cooking Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி பண்ணிருக்கேன். இது ரொம்ப சூப்பரா சுவையா ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இது ரொம்ப செய்யறது சுலபம்தான். நமக்கு ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரியே சூப்பரா வீட்லயே செஞ்சிடலாம். இது எப்படி செய்யதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ மஷ்ரூம் பிரியாணி பண்றதுக்கு தேவையான பொருட்களை பாப்போம். இதுல 2 கப் பாஸ்மதி அரிசி ஒரு 1/2 hour ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன். இதில் வந்து மஷ்ரூம் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ரெண்டு மீடியம் ஆனியன், இதில் வந்து 4 மீடியம் தக்காளி, 2 பச்சை மிளகாய், இது வந்து புதினா, கொத்தமல்லி கீரை, இதில் வந்து மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், இது சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், இது வந்து பிரியாணி மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. இதை நம்ம எப்படி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதை இப்போ குக்கரில் 1-2 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் போடும்போது நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ லைட்டாக வதங்கிருச்சு வெங்காயம், பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம். காரை பத்தலன்னா இன்னொன்று போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம வச்சிருக்கிற புதினாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாதி இப்போ போட்டுக்கலாம், பாதி அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட வந்து நம்ம மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கினோடனே நம்ம இந்த மிளகு சீரகம் பவுடரை இதை சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவும் இதில் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா இதில் போட்டுக்கலாம். நம்ம எல்லா மசாலாவையும் இந்த தக்காளியோட நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் தயிர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட தயிர் ஆட் பண்ணோன்னா பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். இதில் நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 கப் அரிசி இதில் போடுறேன். இப்போ இந்த அரிசியை இதில் போட்டாச்சு. இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு வந்து 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றணும்.
ஆல்ரெடி இந்த தயிரெலாம் ஊற்றிருக்கிறதுனால ஒரு கப்பை லெஸ் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து ஒரு 3 கப் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். உப்பு பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துடுங்க. உப்பு லைட்டாக பத்தலை, நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிடலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அவ்வளோதான். நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு மஷ்ரூம் பிரியாணி. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் டேஸ்டி குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.